ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சிவிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பாலிட்டி, சரியா? ஸோ இந்த பாடம் வந்து ஸ்டாண்டர்ட் 7th புது புக்கு டேர்ம் 1 இருக்கும், சரியா? ஸோ பாடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள். ஸோ இந்த பாடத்தில் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், சரியா? ஸோ 11th 12th படிக்கிறதுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6th 10th வர முடிச்சுக்கிட்டு 11th 12th பாலிட்டி டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகிட்டு இருக்கும், சரியா? ஸோ அதான் ஃபஸ்ட் நம்ம முடிச்சுருவோம் 6th 10th. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் இயர்லி டைம்ஸில் வந்து அரசர்கள் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, சரியா? கிங் தான் வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிங்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான மூணு பவர் இருந்துச்சு. ஸோ சுப்ரீம் பவர் வந்து என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கிங்கிட்ட லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஸோ சட்டம் ஏற்றுதல், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகம் பண்ணுறது, அப்புறம் ஜுடிஷியரி, சரியா? ஸோ நீதி வழங்குதல். ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரசர்கள் கையில் தான் இருந்துட்டு இருந்துச்சு, சரியா? கிங்கு கையில் தான் இந்த மூணு இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மொத்த பவரும், ஸோ மொத்த நிர்வாகமும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்ட் தான், சரியா? அந்த கவர்னன்ஸ் சொல்லுவாங்கள கவர்மெண்ட், அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த மொத்த நிர்வாகம் இருந்துட்டு இருந்துச்சு. மக்களுடைய நலன்கள், அது வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ரூலருக்கான தான் இருந்துச்சு, சரியா? யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, சரியா? ஸோ ரூலர் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்த மக்கள் கேட்டாகணும், சரியா? மக்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது எதிர்த்து பேசுகிறதுக்கு, அந்த கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு மக்கள் பப்ளிக் வந்து எந்த விதமான ஒரு ரைட்ஸும் கிடையாது. சரி, அவங்க வந்து ரைட்ஸை கொடுக்கல, அதான் உண்மை, சரியா? கொடுக்கல. அதுக்கப்புறம் இது எப்படியும் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நாடுகள் போக போக பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது இங்கிலீஷ் பீப்புள் உள்ள வரமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜரை மாற்றி காலனிஸ் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ காலனிஸ்னு சொல்லாமல் அவங்களுக்கு குடியேற்ற நாடு, ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியாவை மாற்றி வச்சுருந்தாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சரி, 1950 அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காலனிஸ் எல்லாமே என்ன போச்சுன்னா ஸ்டேட்ஸாக மாற்றிக்கிட்டாங்க, சரியா? 1950 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா காலனிஸ் மாற்றினாங்க. ஸோ அதாவது 1947 அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சரியா? ஸோ காலனிஸ் மாற்றினாங்க. 1950 அப்புறம் என்ன மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாற்றிக்கிட்டாங்க, சரியா? ஸோ மக்களாட்சி நாடாக வந்து 1950 அப்புறம் மாற்றிக்கிட்டாங்க, சரியா? ஸோ இவ்வளோ அதில் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து ஒரு சொல்லலாம் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல மக்களாட்சி நாடு, இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து வைப்ரண்ட்டாக இருக்கணும், எப்பவுமே வந்து ஆடிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஸோ ஆடிக்கிட்டுனா ஸோ சண்டைகள், ஸோ தப்பு பண்ணால் கேட்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சரியா? இந்த அப்போ டெமோக்ரஸிக்கு அப்புறம், அதாவது 1950 அப்புறம் டெமோக்ரட்டிக்காக மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களுடைய ஒப்பீனியை வந்து கவர்மெண்ட்டை பேசிக்கலாம். ஸோ இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டை பேசிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த அரசர்கள் ஆழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கிடையாதுன்னா இந்த மாதிரி பேச முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டுட்ருக்கணும், சரியா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சரியா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன? ஸோ அரசியல் கட்சிகள்னால் என்ன அப்படிங்கிற பார்த்துக்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாலண்டரி அசோசியேஷன் சொல்லுவாங்க, சரியா? ஸோ தன்னார்வ அமைப்பு, சரியா? ஒரு நமக்கு விருப்பப்பட்டது, நமக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பொலிட்டிக்கலில் சேர போகிறோம், பாலிட்டிக்கல் சேர போகிறோம்னா நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான், சரியா? தன்னார்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரி தனியாக ஒரு ஐடியாலஜி இருக்கும், சரியா? ஸோ இன்னார்னா இவங்க தான் ஒரு ஐடி கார்டு மாதிரி, இந்த விஷயம் பண்ணுறாங்களா ஸோ இந்த கட்சிக்காரங்க தான், அந்த மாதிரி ஒரு தனியாக இட்டு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சில பாலிசி அச்சப் பண்ணுவாங்க, சரியா? ஆர்கியூன் பண்ணுவாங்க, அப்புறம் சில அஜெண்டா, சரியா, மெமோ ரெடி பண்ணுவாங்க, அப்புறம் சொசைட்டிக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னமோ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து மொத்த கண்ட்ரி, மொத்த அந்த ஏரியா வந்து அவங்க வந்து ஆழ்ந்துட்டுருப்பாங்க, சரியா? அது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் வேரியாகிட்டே இருக்கும். சில இது சின்னதாக இருக்கும், சில பார்ட்டிஸ் பெருசாக இருக்கும், சில பார்ட்டிஸ் வந்து அவங்க ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும், அப்புறம் அங்கே பாலிசி வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் என்ன ஆகுனா இந்த மூணு விஷயங்கள் வந்து வேரி ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வேரி ஆகும், அப்புறம் ஆர்கனைசேஷன் வேலி ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிசிஸ் வந்து நாவும் வேரி ஆகும், சரியா? ஸோ ஒரு பார்ட்டின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக மூணு விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லீடர் தேவை, சரி, தலைவர் தேவை ஒரு பார்ட்டிக்கு, அடுத்து ஆக்டிவ் மெம்பர்ஸ், ஸோ உறுப்பினர்கள் தேவை, தேர்டு பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ், தொண்டர்கள் தேவை. இந்த மூணு தான் பேசிக்காக மூணு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். இது போக நிறைய இருக்குது சப்டிவிஷன்ஸ், மெயினாக அந்த மூணு வந்து தேவை, இது கீழே வந்து கொஞ்சம் சப்டிவிஷன் இருக்கா செய்வாங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, சரியா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய முக்கியத்துவங்கள், சரியா?
ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட், சரியா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து டெமோக்ராட்டிக்குடைய பேக் போன் சொல்லுவாங்க, சரியா? ஸோ மக்களாட்சிக்கு வந்து ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான், சரியா? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது கிடையாது, என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே மேக் பண்ணக்கூடியது. சரியா, பாயிண்ட் புரியுதா? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கவர்மெண்டில் ஒரு பார்ட்டு கிடையாது, ஆனால் அந்த கவர்மெண்டே என்ன பண்ணும், இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், மேக் பண்ணும், சரியா? அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில், நாட் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் பட் மேக்கிங் ஏ கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, சரியா? ஸோ ஒரு ரூல்ஸ் மேக் பண்ணுவாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் என்ன கருத்து கொடுக்குறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்கணும், அதான் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், சரியா? அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிசனுக்கும் பாலிசி மேக்கர்ஸுக்கும் ஒரு இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ தூதர்கள் மாதிரி, சரியா? ஒரு மக்களுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் கொள்கை வகுப்போருக்கும் ஒரு பேக், என்ன சொல்லலாம், ஒரு பாலம், சரி, இன்டர்மீடியட் மாதிரி இவங்க வந்து இருந்துகிட்ருப்பாங்க, இதுதான் இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி வந்து அங்கீகாரம் பெற்றுட்டு அப்படின்னா, ஸோ ரெகனைஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்ருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸில் அவங்க 6% வந்து ஓட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும், வின் பண்ணியிருக்கணும், சரியா? வேலிட் போல் வந்து இவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த பார்ட்டியை வந்து அங்கீகாரம் கொடுத்துருவாங்க, ஸோ ரெகனைஸ் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ், சரியா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், என்னென்ன இயல்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது குரூப் ஆஃப் பர்சன் தான், சரியா? ஸோ குரூப் ஆஃப் பர்சன் வந்து ஒரே கோல் இருக்கணும், குறிக்கோள் வந்து மாறக்கூடாது, சரியா? ஸோ கோல் வந்து மாறக்கூடாது, அதாவது ஒரு கேங் இருக்குது, ஒரு குரூப் இருக்குது, இந்த டீம் இருக்குது, இந்த டீம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏம் வந்துன்னா கண்டிப்பாக அது பிரிஞ்சு போயிடும், சரியா? ஸோ இந்த குரூப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கோல் இருக்கணும், அப்புறம் அவங்க மதிப்பீடு வந்து ஒரே மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தனியாகிட்டு அவங்களுக்கு கொள்கை இருக்கணும், சரி? அடுத்தவங்க பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது, சரி? ஓன் ஐடியாலஜி இருக்கணும், அப்புறம் அவங்களும் சொல்லி அவங்க ரெடி பண்ண பாலிசி ப்ரோக்ராம்லாம் அவங்கள ஓனாட் இருக்கும், தவிர அடுத்தவங்கள பார்த்து அவங்க பண்ணாங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் ஓனாட்டு அவங்க ரெடி பண்ண மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவங்க பவர் எப்பவும் கைப்பற்றுவாங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ் படி தான், சரியா? அரசியலமைப்பு மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க பவரை வந்து கையில் வாங்கிக்கிடுவாங்க, சரியா? ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ குலுக்குச்சீட்டு, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து அவங்க வந்து எலெக்ஷன் வச்சு வின் பண்ணி மெஜாரிட்டி வரவங்க வந்து ஆட்சி பண்ண மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டையும் வெல்ஃபேரையும் வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணணும், சரியா? அது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டையும் தேசிய நலங்கள், சரியா? மக்கள் நலங்கள் அப்புறம் தேசிய நலங்கள் ரெண்டுமே வந்து என்ன பண்ணி இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும், அல்லது அட்லீஸ்ட் ப்ரொமோட் பண்ணாட்டியும் கூட ப்ரொமோட் பண்ணதுக்கு முயற்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அடுத்த ஒரு டூ யூனோ அப்படிங்கிற பாட்சனும் கொடுத்துருப்பாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி மேனிஃபெஸ்டோ. ஸோ அப்படி என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேர்தல் அறிக்கை, சரியா? அது என்ன நமக்கு தெரியும், சரியா? ஸோ ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் நடக்கும் முன்னாடி அறிக்கை கொடுப்பாங்க, நான் இது பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், ஸோ ஆட்சிக்கு வந்தேன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கை, பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சரியா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், சரி? என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் உண்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, சரியா? அடுத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போகிறதுல என்னென்ன ஃபங்க்ஷன் செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஸோ ஏக்கும் பிக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஆப்போசிட்டில் பேசி தான் இருப்பாங்க, ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாயல் அப்போசிஷனாக இருக்கணும், நேர்மையான எதிர்ப்பாக இருக்கணும், சரியா? அப்புறம் பொறுப்பாக இருக்கணும், சரியா? பொறுப்புடைமை கண்டிப்பாக பொறுப்பாக இருக்கணும், அது அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, ஸோ ரெண்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்தல், அதாவது தனிப்பட்ட நபரை வந்து நாமினேட் பண்ணணும், சரி? இது வந்து அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறது, சரியா? ஸோ பிரச்சாரம் பண்ணுறது, பேரணி பண்ணுறது, அப்புறம் வந்து தேர்தல் அறிக்கை விடுறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸ், சரியா? ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பாலிசி, அதாவது மக்களுடைய நலத்தை பொறுத்து பாலிசியும் ப்ரோக்ராமையும் வந்து என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும், சரியா? நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறோம், அந்த மாதிரி இவங்க இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட், அதாவது ஒருங்கிணைத்தல், சரியா? சொசைட்டியும் ஸ்டேட்டையும் வந்து கண்டிப்பாக ஒருங்கிணைத்து கொண்டு போகணும், சரியா? ஸோ ஸ்டேட் வேறு மாதிரியும் மக்களை வேறு மாதிரியும் ரெண்டும் தாரமாக போயிட்டு இருந்ததுன்னா அந்த கண்ட்ரி வந்து நல்லா இருக்காது, சரியா? ஸோ மொத்தமாக கண்டிப்பாக கோஆர்டினேஷன் கண்ட்ரி மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தேவை தான், சரியா? ஸோ ஒருங்கிணைத்தல் வந்து எல்லா இடத்துலையுமே தேவையான விஷயந்தான். ஸோ சிஸ்த்து பார்த்தீங்கன்னா கவர்ன், அதாவது ஆட்சி அமைத்தல், சரியா? ஸோ கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க, இது என்னென்னா பப்ளிக் பாலிசியை வந்து என்ன சொல்கிறது டெவலப் பண்ணுறது, ஸோ அதான் வந்து கவர்னன்ஸ், சரி? ஆட்சி அமைத்தல் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்கல்ல, ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம், ஸோ மூணு டைப் உண்டு நம்ம இந்தியாவில் பார்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் இல்லை மொத்தம் ஆல் ஓவர் வேர்ல்டு மூணு பார்ட்டிஸ் இருக்குது, சரியா? டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஸோ ஒரு கட்சி முறைன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஒரு கட்சி முறை அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு
டீம் தான் இருக்கும், சரியா? ஸோ சிங்கிள் பீப்புள் தான் இருப்பாங்க, சரி, சிங்கிள் பார்ட்டி மட்டும்தான் இருக்கும், அவங்க மட்டும் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனா, நார்த் கொரியா, கியூபா, சரியா? அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் வரும், சரியா? ஒரு கட்சி முறையில் தான் வரும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பை பார்ட்டி சிஸ்டம், இரு கட்சி முறை. இது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும், சரியா? ஸோ ரெண்டு பார்ட்டிஸ் வந்து அந்த ஆட்சியை வந்து ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். அதில் ஒன்று வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கும். ஸோ எதிர்கட்சி அப்புறம் ஆளுங்கட்சி. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூகேவும் யூஎஸும் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம், அதாவது பல கட்சி முறைன்னு சொல்லுவாங்க. பல கட்சி முறைன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது டூக்கு மேலே வந்து ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஒன்றுனா சிங்கிள் பார்ட்டி, ரெண்டுனா பை பார்ட்டி, டூக்கு மேலே போயிட்டு அது வந்து மல்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி பார்ட்டிக்கு எச்சான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஸோ இந்தியா போக ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே இதெல்லாம் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டத்துக்கு எழுத வரக்கூடியது, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க பார்ட்டி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபெட்ரல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுதோ, அதாவது கூட்டாட்சி அமைப்பை வந்து ஃபாலோ பண்ணுதோ, அந்தந்த கட்சிக்கெலாம் கண்டிப்பாக அந்தந்த நாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு விதமான பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ டூ கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம கண்டி பொறுத்தவரை பிஜேபி, காங்கிரஸ் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதான் ஃபெட்ரல் சிஸ்டம்னா கண்டிப்பாக ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பார்ட்டிஸ் வந்து எப்போ வந்து ஆரிஜின் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 19th century, சரியா? ஸோ 19th century இந்த பார்ட்டிஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேர்ல்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரி, சரியா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நிறைய கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா மட்டும்தான், சரியா? அப்புறம் இந்தியாவில் வந்து மூணு லெவலாக வந்து பார்ட்டிஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தேசிய கட்சிகள்னு சொல்லக்கூடியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க, சரியா? ரீஜனல் பார்ட்டிஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி, அதாவது சுயேட்சின்னு சொல்லுவாங்கள்ல, சுயேட்சை கட்சிகள். ஸோ அதான் வந்து ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? அதுமாதிரி இந்த பார்ட்டி எல்லாமே எவ்ரி பார்ட்டிஸ் எல்லா பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ட்டு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சரியா? அந்த எலெக்ஷன் கமிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆட்டோனமஸ் கான்ஸ்டியூஷன், சரியா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டோம். எலெக்ஷன் ரிலேட்டடாக என்ன விஷயம்னாலும் அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதான் வந்து ஃபைனலாக இருக்கும், சரியா? ஸோ குறுக்க வந்து யாரும் ஒன்றும் பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு பாடி தான் அந்த எலெக்ஷன் கமிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எப்படி வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறது, சரியா? ஸோ அரசியல் கட்சியை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணது, மூணு விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுனது தான் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டீமில், அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 கண்டிப்பாக இருக்கணும், சரியா? ஸோ மஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 100 members. அந்த 100 members கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வந்து இருந்திருக்கணும், சரியா? தேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாக வந்து அவங்களுடைய பார்ட்டிக்கு கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கணும், சரியா? கட்சி அமைப்பு ஆவணத்தை வந்து அவங்க ஓனாட்டை எழுதி வச்சுருக்கணும். ஸோ இந்த மூணு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ க்ரைட்டீரியா ஃபார் ரெகனேஷன், அதாவது அங்கீகாரத்து நிபந்தனைகள், சரியா? ஸோ மூணுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸாக மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு யாரும் நேஷனல் பார்ட்டிஸுடைய ரெகனேஷன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கோம்னா லோக்சபா எலெக்ஷன்ஸில், சரியா, நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் 6% வேலிடான ஓட்டை வந்து இங்கே வாங்கியிருந்துருக்கணும், சரியா? அல்லது அசம்பிளி எலெக்ஷனில் 4 வந்து இவங்க 6% வேலிட் ஓட்டை வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த பார்ட்டி வந்து ரெகனைஸ் பண்ணிடுவாங்க, யார், இந்த எலெக்ஷன் கமிஷன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் வந்து 4, சரியா? ஸோ 4 வந்து இவங்க வின் பண்ணிக்கணும், சரி, எங்கே ஏதாச்சும் ஸ்டேட்டு, சரியா? 4 இன் லோக்சபா ஃப்ரம் எனி ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணிக்கணும், வாங்கிற மாதிரி இருக்கணும், வின் பண்ணியிருக்கணும், சரியா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2%, அதாவது லோக்சபா எலெக்ஷனில் வந்து சரி 2%, அது 2% தொகுதி வந்து இவங்க வின் பண்ணியிருக்கணும், சரியா? எங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கணும், சரியா? 3 2% தொகுதி வந்து இவங்க வந்து வின் பண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 3 அக்செப்ட் பண்ணிச்சு, அவங்க வந்து அப்ரூவல் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஸ்டேட்டுக்கு, சரியா? ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து இவங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மாநில சட்டப்பேரவையில் வந்து 6% வேலிட் ஓட்டு வந்து இவங்க வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் எவ்ரி 25 ஒரு சீட்டு வந்து இவங்க வின் பண்ணியிருக்கணும், சரியா? அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 2 வந்து இவங்க வின் பண்ணியிருக்கணும், சரியா? இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சரியா மொத்தம் இருக்க மெம்பர்ஸில் 3% மெம்பர்ஸ் வந்து இவங்க மினிமம் வின் பண்ண மாதிரி இருக்கணும், சரியா? மொத்தம் இருக்க மெம்பர்ஸில் 3% ஆஃப் மெம்பர்ஸை வந்து இவங்க வின் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த டீமையும் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அதாவது சுயேட்சை கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இவங்க வந்து எதெல்லாம் இருந்துக்கலாம், சரியா? எந்த இதுவும் ஸ்டார்டிங் தானே, ஸோ எந்தமே இருக்காது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, தனியாக நின்று இவங்க வந்து வாதாரமாக இருக்கணும், சரி? தனியாக நின்று இவங்க கட்சி வாங்காமல் இருக்கணும், எந்த விதமான அதர் பார்ட்டிஸை கம்பைன் பண்ணி இருக்கக்கூடாது, சரியா? ஸோ கம்பைன் இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ மூணு விஷயம் கன்ஃபியூஸமாக இருக்கும், ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்ட் பார்ட்டிஸ், சரியா? ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் சொன்னமில்ல, அந்த பாக்ஸில் இருந்தது அதெல்லாம் வந்து அப்ரூவல் ஆகிருக்கோ, ரெகனைஸ்ட் ஆகிருக்கோ, அது எல்லாமே ரெகனைஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு சொல்லுவாங்க. அவங்களும் தனியாக ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க, யூனிக்காக ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க, சரியா? அதான் வந்து ரெகனைஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கள்ல, அதாவது சுயேட்சை கட்சிகள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஓனாக கிடைக்காது, சரியா? ஸோ என்ன வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்களோ அதான் வந்து அவங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அவங்க அந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டிஸும் ரீஜனல் பார்ட்டிஸும் சொன்னால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மூணு சிம்பிளை வந்து இவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதில் ஒன்று வந்து எலெக்ஷன் கமிஷன் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுயேட்சை கட்சி சொல்லும்போது எதுவுமே பண்ண முடியாது, அவங்க என்ன தராங்களோ அதான் வந்து அவங்கள சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்கே இருந்த சிம்பிள்ஸ் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போல் பேனல் அப்படின்னு சொல்ல பேனல் இருக்குது. அந்த பேனலில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, அதாவது 1968 வந்து ரெண்டு விஷயங்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஓட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃப்ரீ போல்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வ்டு போல், இன்னொன்று வந்து ஃப்ரீ போல். இந்த ரிசர்வ்டு போல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், ரெகனைஸ் பார்ட்டிஸ்க்கு வந்து ரிசர்வ்டு போல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ போல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ரெகனைஸ் சுயேட்சை கட்சிகள் வந்து ஃப்ரீ போல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எங்கே இருக்கும்னா போல் பேனல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும், சரியா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி, அதாவது பெரும்பான்மை கட்சின்னு சொல்லுவாங்க, சரியா? பெரும்பான்மை கட்சி இதை மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லாமல் என்ன அர்த்தம், யார் வந்து எலெக்ஷனில் நிறையா கேண்டிடேட்ஸை வின் பண்ணிக்காங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஜாரிட்டி பார்ட்டி தான் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணும், அவங்களுக்கு தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லை, இவங்க தான் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின் பண்ணுவாங்க, சரியா? ஸோ மினிஸ்டர் அமைச்சர்களை அப்பாயின் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி தான். அப்புறம் ஒரு கண்ட்ரி வந்து லா மேக் பண்ணும், சரியா? ஸோ மெயின் லா மேக் பண்ணாலும் யாருடைய ரோல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரோல் தான். ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட்டிஸ் வந்து லாவை மேக் பண்ணுவாங்க, சரியா? ஸோ மைனாரிட்டி கட்சி, அடுத்து வந்து மைனாரிட்டி கட்சி, சரியா? மைனாரிட்டி பார்ட்டி இது என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிற லெஸ்ஸான ஓட்டு, லெஸ்ஸான கேண்டிடேட்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா அதை வந்து மைனாரிட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, சரி? எதிர்கட்சி. இது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட்டி மெஜாரிட்டி பார்த்தோம்ல, ஸோ மெஜாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டி. ஸோ அப்போஸ்ன்னு சொல்லும்போது செகண்ட் லெவலில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கண்டிப்பாக தேவை, ஸோ எதிர்கட்சி இல்லை அப்படின்னா அந்த கண்டி வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி பண்ணுற தப்புகளை வந்து செகண்ட் அப்போசிஷன் பார்ட்டி எதிர்க்கிட்டே இருப்பாங்க, நமக்கு மக்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சரி? ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எஃபெக்டிவ் அப்போசிஷன் வேணும் அப்படின்னா, அது நல்ல டெமோக்ரஸி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்போசிஷன் பார்ட்டி வந்து இருந்தே ஆகணும், சரியா? செகண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோக்ராட்டிக் டெண்டன்சியை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அவர் தனிச்சையான போக்கை வந்து இந்த செகண்ட் இருக்காங்கல்ல யார் அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி இவங்க வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அடுத்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பாலிசி அப்புறம் பில்ஸு இந்த கொள்கைகளையும் அப்புறம் சட்ட மோசடி சட்ட இந்த பில்ஸ் இருக்குல்ல மணி பில்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதால் நமக்கு வந்து என்னது நல்ல விஷயங்கள் தான், ஏதாச்சும் கொள்கையை மிஸ் பண்ணியிருப்பாங்க, பாலிசி மிஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க தேடி பிடிச்சி நீங்கள் பண்ணலை பண்ணுங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபெயிலியர் ஒரு பாலிசி வந்து ஃபெயில் ஆகிட்டு அல்ல அந்த பாலிசி ராங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னா வாய்ஸ் கொடுக்குறது குரல் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிர்கட்சியாக இருப்பாங்க. ஏன்னா வின் பண்ணிட்டாங்க, சரி? அந்த பொறாமல் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி தான் இருப்பாங்க, சரியா? அப்போ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் இம்பார்ட்டண்டாக இஷ்யூஸ் வருது அப்படின்னா அதையும் வந்து யார் தான் கேட்பாங்க அப்படின்னா இவங்க தான் கேட்டுட்ருப்பாங்க, சரியா? அப்புறம் வந்து இந்த எதிர்கட்சிக்கு வந்து என்ன மெயின் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து, சரியா? ஸோ கேபினட் அமைச்சர் அந்தஸ்து வந்து அந்த அப்போசிஷன் பார்ட்டி ஹெட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா கோலேஷன் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கூட்டணி அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து மல்டிபார்ட்டி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தையே கொடுத்துருப்பாங்க, ஒரு என்ன சொல்ல 90 சீட்னு வச்சுக்கோங்களா, 90 சீட் இருக்குது, மூணு பார்ட்டி இருக்குது, ஏபிசி மூணு பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஏயும் 30% எடுத்துகிட்டு பியும் 30% எடுத்துகிட்டு சியும் வந்து 30% வாங்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கு அந்த கட்சி போகும், யார் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம், சரியா? மூணு இது கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டணி முறை வைப்பாங்க, கூட்டணி அரசாங்கம் வைப்பாங்க. ஸோ யாராக ஒரு ஆள் இன்னொருட்டுக்கு சேர்ந்துக்கணும், சரியா? ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க,
கோலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் சிம்பிள்ஸ் அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ஸ், சரியா? ஸோ சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்களே அதோட இம்பார்ட்டன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்டைஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலெக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரோல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் சொன்னால் இன்னார் கட்சி அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், ரொம்ப பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆளுக்கு பேரை ஞாபகப்படுத்த விட ஒரு சிம்பிள் சொன்னால் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து சிம்பிளாக வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிடுவாங்க. ப்ளஸ் அனிமல்ஸ் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சிம்பிளாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கமும் எலிஃபெண்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ லயனையும் எலிஃபெண்ட் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து எந்த ஒரு அனிமல் எந்த விலங்கும் வந்து இவங்க சிம்பிளாட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சரியா? ஸோ சிம்பிள் வந்து ஆல் ஓவர் இந்தியா அக்செப்ட் பண்ணுவாங்க, சரியா? ஆனால் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா கிடையாது, அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் இப்போ ஏ பார்ட்டிக்கு வந்து ஒன் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கேரளாக்கும் அந்த சிம்பிள் ஒன்றும் கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஆல் ஓவர் இந்தியா எலெக்ஷன் நடக்கும்போது, நேஷனல் லெவல் நடக்கும்போது பி அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்குள்ள மட்டும்னா இந்தியா மட்டும்தான், வேறு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த சிம்பிளை கொடுக்க மாட்டாங்க. இதான் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்சியேஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது நேஷனல் பார்ட்டி வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல, சரியா? இந்தியாவிலேருந்து எந்த இடத்துலலாம் நம்ம பண்ணுவாங்க நேஷனல் பார்ட்டி வந்து போட்டி போடுவாங்க. அதே ரீஜனல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் மட்டும்தான் போட்டி போட முடியும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் நாலு ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க நேஷனல் பார்ட்டி. அதே ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அட்லீஸ்ட் டூ ஸ்டேட்டில் வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட சிம்பிள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக என்னாகும், இது வந்து சிம்பிள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருந்துகிட்ருக்கும். ஒரே ஒரு சிம்பிள் தான் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும், ஆனால் ரெகனைஸ் ஸ்டேட் பார்த்தவரை அந்த சிம்பிள் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் ரிசர்வாட் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ், சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டு நேஷ்னல் இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நேஷனல் பார்ட்டிஸ். ஆனால் அதே இது வந்து ரீஜனல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் உள்ள பார்ட்டிஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ரிசால்வ் பண்ண மாதிரி இருக்கும், சரியா? ஸோ என்ன தான் ரெண்டு வேறுபட்டு இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் மெயினாக வந்து எதுக்காண்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாட்டுடைய க்ரோத்துக்காண்டியும் மக்களுக்கு நலனுக்காண்டியும் தான் ரெண்டு பேருமே வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க, சரியா? ஸோ இவ்வளோ அந்த பாடம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த புக்கோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து நம்ம புக்காக கொஸ்டினையும் பார்த்துடலாம், சரியா? ஓகே, சரி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் தூசா கரெக்ட் ஆன்சர் இருக்கட்சி முறை என்பது, சரியா? ஸோ வாட் இஸ் மீன் பை பார்ட்டி சிஸ்டம்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சாய்ஸ், சரியா? ஸோ பை பார்ட்டின்னு சொல்லும்போது ரெண்டு, ஸோ டூ மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டெக்ஸ்ட் எலெக்ஷன், இரண்டு பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது. செகண்ட் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் டஸ் இந்தியா ஹேவ், இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எதுவும் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை, சரியா? ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம். தேர்ட் கொஸ்டின் ரெகக்னேஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அக்ரோடட் பை டேஷ், அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கும் அமைப்பு டேஷ், அதாவது யார்னா எலெக்ஷன் கமிஷன், ஸோ தேர்தல் ஆணையம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ், அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன, அப்படின்னா பொது நலன், சரியா? ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட். ஃபிஃப்த்து கொஸ்டின் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ், ஸோ ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னா நாலு சாய்ஸும் பாருங்கள், சிங்கிள் பார்ட்டி வந்து சைனா தான், சரியா? ஸோ சீனா. ஸோ அடுத்த ஃபில்இன் த பிளான்ஸு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஷ் ஃபார்ம்ஸ் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியில் முதுகெலும்பாக நிகழ்வது எது? ஸோ இது பார்த்தோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எவரி பார்ட்டி இன்னொரு கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித், நம்ம நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஷ் என்ற அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும், எங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சர்வ் அஸ் இன்டர்மீடியேட்ஸ் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ், அரசியல் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷ் இடையே பாலமாக செயல்படுகின்றன, எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பட் டேஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கெனாட் கண்டஸ்ட் எலெக்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் சிம்பிள், ஓன் சிம்பிளை வச்சு எந்த ஆள் வந்து பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க, சரியா? யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுயேட்சி. ஸோ ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அன்ரெகனைஸ் அரசியல் கட்சி தேர்தலில் தனது சின்னத்தில் போட்டியிட இயலாது, சரியா? ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் த லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி என்ஜாய்ஸ் த ரேங்க் ஆஃப் டேஷ், எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தில் இருப்பார், ஸோ சொல்லியிருந்தோம் கேபினட் மினிஸ்டர். ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் மக்கள் ஆட்சி, ஸோ டெமோக்ரஸி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தி பீப்புள், ஸோ மக்களின் ஆட்சி. ஸோ மக்களாட்சி மக்களின் ஆட்சி. ஸோ செகண்ட் கொஸ்டின் எலெக்ஷன் கமிஷன், ஸோ தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா சுதந்திரமான நியாயமான தேர்தல், சரியா? ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதான் வந்து எலெக்ஷன் கமிஷன்.
ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி, ஸோ பெரும்பான்மை கட்சி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை அமைப்பது, ஃபார்ம்சி கவர்மெண்ட். ஸோ ஃபோர்த்து அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா அரசின் கொள்கையை விமர்சிப்பது. சரியா? ஸோ என்ன பண்ணாலும் அவங்க விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. சரி, அதான் வந்து அது கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், டிக் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஏ சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி பார்ட்டி இந்த கண்ட்ரி ஹேஸ் ரெஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன். உண்மை தானே, கரெக்டு தானே, கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல. பி சாய்ஸ், த கமிஷன் ட்ரீட்ஸ் ஆல் தி பார்ட்டிஸ் ஈக்குவலி. இதுவும் கரெக்டு தான், எலெக்ஷன் கமிஷன் அலோட்ஸ் அ செப்பரேட் சிம்பிள் ஃபார் ரெகனைஸ் பார்ட்டி. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ எல்லாமே கரெக்டு. ஸோ ஆல் தி அபோவ். செகண்ட் கொஸ்டின், அசோசியேஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கூற்று மட்டும் காரணம். ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க, மெஜாரிட்டி பார்ட்டி பிளேஸ் அ டிசிஷன் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் தி கண்ட்ரி. ஸோ கரெக்டு தான், மெஜாரிட்டி பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரியோட டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் இஸ் மோர். அதாவது எலெக்ஷன் எப்போ மெஜாரிட்டி பார்ட்டி வருவாங்க, வின் பண்ணும்போது கேண்டிடேட் செலக்டட் வந்து மோராக இருந்தோம்னா அவங்க என்னது மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஸோ இவ்வளோ அந்த பாடம், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, அடுத்தது வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.